उपसृत्य mm. आर्य इयमस्मि आज्ञापयतु को नियोगः अनुष्ठीयताम् इति நான் இங்கே தான் இருக்கேன் அந்த நட்டி கோசரம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அந்த சூத்திரதாரன் நான் இங்கே தான் இருக்கேன் எனக்கு கொடுங்கோ நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னார் மேலே சூத்திரதாரே

இந்த சூத்திரதாரன் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிற ஒரு ஸ்லோகம் இது பிராகு உக்தவதி தது அதிக நிபுணே நிர்வியூடமேவம் துவயா ஸோ முன்னாடி வந்து நீ இதெல்லாம் பண்ணுற பண்ண ப பண்ணுறேன்னு ஒத்துண்ட எல்லாத்தையும் ஹே நிபுணே ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவளே பிராக் உக்தவதி முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்ன திய நிர்வியூடமேவத் நிர்வியூடமேவ ஒரு ஒன்னால் எல்லாம் வந்து சம்பூர்ணமாக்கப்பட்டது எல்லா வேலையும் முடுக்க முடிக்கப்பட்டதுன்னா நீ எதையும் சரியா பண்ணலை யுவர் லேட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறார் இது மூலமாக என்னெல்லாம் அவள் பண்ணுறேன்னு சொன்னான்னா எத் கேஹே கலகண்டநாத மதுரம் காசியாமி கீதிம் த்ருவான் நீ வந்து வீட்டில் சொன்ன என்ன சொன்ன அப்படின்னா கலகண்ட நாத மதுரம் ரொம்ப நல்ல ஒரு கோகிலத்துக்கு எப்படி வந்து ஒரு மதுரமான ஒரு ஸ்வரம் இருக்குமோ அதே மாதிரி த்ருவாம் கீத்தையும் காசியாமி நான் வந்து பாடுறேன் த்ருவாம் கீத்தும் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் லாஸ்யம் சார்புபிகி அங்க ஹார லலிதைஹி ஆவிஷ்கரிஷாமி இ நல்ல அழ அழகான அங்கங்களில் போட்டுக்கு போட்டுக்க தகுந்த அந்த ஹாரங்கள் எல்லாத்தினாலையும் லாஸ்யம்னா நடனம் அந்த லாஸ்யம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரம்யம் எதுக்கில் ரங்க மங்கள விதி சம்பாதிச்சியாமி அகம் நன்றான ஒரு ரங்க மங்கள விதி இங்கே இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மங்கள விதி நல்லா வெல் டெக்கரேட்டடாக நான் அழகாக இதை ஆக்குறேன்னு சொன்னேன் ஆனால் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க அப்படிங்கிறத டைரக்டாக சொல்லாமல் இதெல்லாம் பிராகிதி உக்தவதி நிபுணே ஹே நிபுணே இதெல்லாம் நீ முன்னாடி சொன்ன திய நிர்வியூடமேவம் துவயா இது வந்து எல்லாமே உன்னால் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் கிளியரா இருக்கா ஸ்லோகம் இதில் வந்து இந்த வந்து துருவாம் கீதீம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா துருவாம் கீதிம்னா என்னன்னு தெரியுமா நாட்டிய நாட்டியசாஸ்திரம் படி இட் ரெஃபர்ஸ் டு தாளம் ஒரு செக்ஷனில் இன்னொரு செக்ஷனில் வந்து அந்த த்ருவா வந்து இட் ரெஃபர்ஸ் டு கீதங்கள் சாங்ஸு சரியா நாட்டியசாஸ்திரம் படி இந்த த்ருவா வந்து பல வெரைட்டி அது வந்து இன்சைட் நாட்டியசாஸ்திரம் தான் தெரியும் பல பிரான்ச்சஸ் பிரியருது இதில் மெயினாக வந்து அஞ்சாக பிரியறது பிரவேசம் பிரவேஷக ஆக்ஷேபகா நிஷ்கிரமஹ பிராசாதிக அந்தரா அப்படின்னு இது நாளாக பிரியிறது இதில் வந்து இந்த இது வந்து இந்த பூர்வரங்கம் அதாவது இந்த பிரஸ்தாவனாவினுடைய பாட்டுல யூஸ் பண்ண பட படுற பாட்டு அந்த த்ருவா அந்த த்ருவாவில் அஞ்சு வகையான வ அஞ்சு வகைப்படும் அந்த அஞ்சு வகை தான் நான் இப்போ சொன்னேன் பிரவேஷகா அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு பிரவேஷகனாலே என்டர் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லையா ஒரு சாங்கை வச்சுண்டு என்டர் பண்ணுறது பிரவேஷகா ஆக்ஷேபா அப்படின்னு செகண்ட் வெரைட்டி அது வந்து ரொம்ப கேஷுவல் அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆர் ஏதோ ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே ஆகும்போது பாடுறது அது பாட்டு மூலமாக தெரிவிக்கிறது ஆக்ஷேபகா நிஷ்கிரமகா அப்படிங்கிறது வெளியில போகிறது இது வந்து வெளில போற சாங்கு அங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு கிளம்பும் போது பாடினா அது பேர் நிஷ்கிரமகா இதுக்கப்புறம் வந்து நிக்ஷ் கிரமகா பார்த்தோம் அப்புறம் வந்து பிராசாதிக பிராசாதிகிறது ரொம்ப ப்ளீஸிங்காக ஏதாவது ஒண்ணு தெரிவிக்கப்பட்டது பாட்டு மூலமான அது பிராசாதிக அந்தரா அப்படிங்கிறது இன்டர்மீடியட்டு ஒரு ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாடுறது அதாவது அடுத்தது வந்து ஏதோ நடக்கணும் அடுத்த கேரக்டர் வரணும் ஆர் அடுத்தது வேற ஏதாவது வந்து ரங்க விஷயமாக ஏதாவது நடக்கணும் அந்த நடுவில் பாடுறதுக்கு பேர் அந்தரான்னு இப்போ வந்து நம்ம இங்கே இவர் சொல்லியிருக்கிற த்ருவா வந்து அந்தராவை அந்தராங்கிற ஒரு டைப் ஆஃப் த்ருவா புரியுறதா இங்க வந்து இந்த அந்தரா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் துருவா கீதி தான் இங்க வந்து யூஸ் ஓகே வந்து வந்து இதனுடைய இதனுடைய எதுக்கு வந்து இது உதாரணமா கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏதது சதிருஷைஹி அப்ரியைஹி வாக்கிய உபாலம்பனம் சலம் அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த உத்காத்திய பிரபஞ்ச பிரபஞ்சத்திரிகை முப்பத்ரெண்டாவது காரிக்கை ஸோ வந்து அந்த முப்பத்ரெண்டாவது காரிக்கையில் அந்த உத்காத்திய அவகலிதை பிரபஞ்சத்ரிகதே சலம் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ வந்து சலம்ங்கிறதுனுடைய லக்ஷணத்துக்கு அதுக்கு இதான் லக்ஷிய ஸ்லோகம் ஏதத் பிரிய சதிருஷைகி அப்ரியைஹி வாக்கியகி உபாலம்பனம் உபாலம்பனாத்து சலம் வந்து பிரியமா சொல்ற சொல்லணும்ட்டு பிரியமான வாக்கியங்களை யூஸ் பண்ற மாதிரி அந்த சர்காஸ்டிக்கா அவர் அவளை வந்து குத்துறாரு இல்லையா அந்த சூத்திரதாரன் அதுதான் இங்க சலம் சரியா இருக்கா மேலபடி ம்

அதுங்கிறது எனக்கு புரியுறதுங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்றா கேன புன கேன புனக ரூபகேன பிரயோக உபக் உபக்ரம்யதா எந்த ஒரு ரூபகத்தை வந்து இங்க வந்து பிரதர்சிக்க போறோம் நாம்போ சரியா மேலபடி ம் ஆ ஆ இதவே ரூபய கம் ஆ இதையே வந்து இப்போ பிரதர்சிக்கப் போறோம் அப்படின்னுட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறார் கையில கொடுக்குறார்

அதே மாதிரி ஹர அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சினானிம கிம் கிம் சம்போதனம் மதம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன என்ன சம்போதனம் சம்போதனத்துல என்னமா யூஸ் பண்ணிருக்கா கிம் ஆசீர்வாத விஷயா என்ன ஆசீர்வாதத்தனுடைய விஷயம் வித்யாநாத கிருதிஷ்டக்கா சரியா சோ வந்து வித்யாநாதர் கிருத்தியானது என்னது அப்படின்னா தேஜஸுக்கு பர்யாயம் வந்து பிரதாபன் இல்லையா பிரதாபகா அதே மாதிரி பர்யாய ஹரையோகோ ஹரனுக்கு வந்து பரியாயம் வந்து ருத்ரஹா இது ரெண்டுத்துக்கும் சம்போதனம் எப்படி பிரதாபஹக்கு ஹே பிரதாபன்னு சம்போதனம் ருத்ரஹ்கு வந்து ருத்ரன்னு சம்போதனம் ஸோ ருத்ரன்கிற வார்த்தை கரைச்சுட்டு கிம் ஆசீர்வாத ஓஹோ ஆஷிர்வாதம்ங்கிற இடத்துல இந்த இடத்துல கல்யாணம்னு எடுத்துக்கணும் ஆ ஆசீர்வாதத்துக்கு விஷயமாக எது இருக்கு அப்படின்னா மங்களம் கல்யாணம் வித்யாநாத கிருதிஷ்டகா வித்யாநாதரனுடைய கிருதிங்கிறது என்ன அப்படின்னா பிரதாப ருத்ர கல்யாணம் அப்படிங்கிறது தான் அந்த நாடகத்தினுடைய பெயர் புரியுறதா அதை வந்து ஒரு பிரஹேலிகா மாதிரி போட்டுட்டு சொல்கிறா புரியுறதா படி மேலே நடி சமந்த ஸ்மிதம் ம் நிகூடார்த்தம் கலு ஏதத் இந்த ஸ்லோகத்தினுடைய வச்சனங்கள் கீதம் உத்தரம் நிரூபயத்து என்ன இதுக்கு பதிலோ அதை வந்து நான் பதில முதலே சொல்லிட்டேன் அத வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா இங்க வந்து சேகானாம்னு ஒரு பாடம் இருக்கு சேகானாம்ங்கிற இடத்துல விதக்தானாம்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஸ்லோகா நாம்னா கிளியராக இருக்கு ஸ்லோகத்தினுடைய மேலே ஸோ வந்து நாடகத்தினுடைய பேரையே வந்து ஒரு பிரஹலிகா மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் நம்ம வித்யாநாதர் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உத்ர கல்யாணம் அதுதான் அதனுடைய பெயர் ஏஷா நிகூடார்த்தா நாலிகா அடுத்தது வந்து நாளிகா நாலிகாங்கிறது என்ன அப்படின்னா ச உபஹாச நிகூடார்த்த பிரகலிகா நாளிகா ஒரு ஒரு உபகாசத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு லைட்டர் சென்ஸில் நிகூடமான அர்த்தம் மறைக்கப்பட்ட அர்த்தத்தோடு இருப்பது நாளிகா ஸோ இங்க வந்து இந்த இந்த நாட்டகத்தினுடைய பெயரான பிரதாபருத்ர கல்யாணம்ங்கிறதே ஒரு பிரகலிகா ரூபத்தில் சொல்லியிருக்கிறதுனால இங்க வந்து நாளிகாவினுடைய உதாரணம் இது சரியா இருக்கா மேலே

அட்ராக்ட் பண்ணுறது கவருகிறது மனோகரம் கதம் சரியா சரி நான் கேட்குறேன் மேலே என்ன அப்படின்னா இந்த ராஜாக்கு இப்படிப்பட்ட பிரதாப அப்படின்னு ஒரு உபபத தான் உபபதத்தோடு இருக்கிற அங்கிதமாக இருக்கிற இந்த ராக் ராஜாவுக்கு இந்த பெயரானது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிறான் மேலே ம் 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 உதிதம் சோ இந்த பிரதாபருத்ரனுடைய இந்த பொறப்பு இருக்கு இந்த பூமியில அது எப்படி இருக்கு அப்படின்னா ரவிம் இவ தம் சுஜாதம் க்ஷோன்யாம் க்ஷோன்யாம் பூமியில் ரவி மாதிரி சூரியன் மாதிரி உதித் உதித்த இந்த உதித்தவரான இந்த பிரதாபருத்ரனானவர் அந்த மாதிரி பிறந்த இவர் அவரை பார்த்துவிட்டு இந்த காகதீஸ்வரக காகதீஸ்வரகனா இந்த இடத்துல பிரதாபருத்ரனுடைய அப்பா அவர் வந்து இவருக்கு பிரதாபருத்ர இது ஆக்கியாம் அகரோத் பிரதா பிரதாபருத்ரன் என்கிற பெயரை சூட்டினார் சரியா மேலே

வீரருத்ரம் ருத்ரம் ப்ரட்ச்சதே ஒரு பெயரோட இவரை கூப்ட்றா சரியா அது படி நாடி லோகானாம் ஹரண யுகலस्य பாகதேயேன ஹேத நாம யுகலம் ஸ்ருயதே நாட்டிய வித்யாнуவर्तनம் அலிதம்

நாட்டிய வித்யானுவர்த்தனம் பலித்தம் ஏன்னா லோகமங்கலம் காக்கத்தீ காக்கீ நரேந்திர சரித்தம் அபிதியதே இங்கே வந்து காக்கத்தீய ராஜாவினுடைய அவனுடைய இந்த சரித்திரத்தை அபிநயம் மூலமாக பண்ணுறதில் ஒரு பல சித்தி எங்களுக்கு சரியா அதாவது காக்கத்தீய ராஜாவானவர் லோகத்துக்கு வந்து ஒரு மங்களகார காரக்கா காரகராக இருக்கார் அவருடைய அபிநயத்தோட அந்த அவருடைய சம்பந்தமான ஒரு நாடகத்தை அபிநயம் பண்றதுனால எங்களுக்கு காரிய சித்தி ஆமா இப்ப வந்து இதுல வந்து முன்னாடி பார்த்தேன்னா அந்த உத்காத்திய அவகலித்தேன்னு செகண்ட் இருக்கோனோ அந்த அவகலித்தம்ங்கிறதே ரெண்டா காரிய சத்மனா அந்நகார காரணம் ஒண்ணு அன்ய காரிய பிரசங்காது பிரகிருத காரிய அதுல இது ரெண்டாவது டைப்புங்கிறார் அவகலித்தம் திவித்தீயம் அப்படின்னா இந்த காரிய பிரசங்காது பிரகிருத காரிய சித்திச்ச இங்க வந்து இங்க வந்து பிரகிருத காரிய சித்திங்கிறது என்ன இந்த காக்கத்தீய சரித்திரத்தனுடைய அபிநயம் அந்நகாரியம்ங்கிறது என்னது பீப்புள் ஆர் பிளஸ்ட் பை ஹியரிங் த நேம் திராபரு குறிச்சி பண்ணின் இருக்கும் போது அந்த பிரதாபருத்ரன் ஒரு நாமமானது மக்களால் காதில் வாங்கிட்டு இருக்கும் போதே இப்போ நமக்கு பிரகிருத சித்தி என்ன அப்படின்னா இந்த நாட்டியத்தினுடைய அபிநயம்ங்கிறது அதனால் இங்கே வந்து செகண்ட் டைப் ஆஃப் அவகலிதம் அப்படின்னு சொல்ற புரியுறதா மேலே ம் இது வந்து உங்களுடைய பிரஜா சம்வாதக ஏன்னா இங்க வந்து ஒரு பிரஷ்னோத்தரமா இந்த கவியானவர் ஒண்ணுதான் இங்க போட்டிருக்கார் என்னது அது படி காதுகளுக்கு எவைகள் பாக்கியமாக இருக்கின்றன அப்படின்னா மங்கள சிரவணம் முகு மங்கள சிரவணம் திரும்பி திரும்பி மங்களகரமான விஷயத்தை கேட்பது என்பது கிம் மங்களம் எது மங்களம் பிரதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து என்னன்னா கிம் லோகஸ்ரவ சோகோ பாக்யம் மக்களினுடைய காதுகளுக்கு எது பாக்யம் அதுக்கு ஆன்சர் முகு மங்கள சிரவணம் திருப்பி திருப்பி மங்களத்தை கேட்பது என்பது அடுத்தது கொஸ்டின் கிம் மங்களம் மங்களம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரதாபருத்ரா ருத்ரஸ சரிதாத்புதம் அவருடைய சரித்தம் அத்தமான சரித்திரம் என்பதே மங்களம் இங்கே வந்து ஏதது பிரஷ்னோத்தரமாலா ரூபம் உத்காத்தியகம் உத்காத்தியகம் ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா கூடார்த்த பத பர்யாய மாலா ரூபேண பிரஷ்னோத்தரமாலா ரூப்பேண ச உத்காத்தியகம் த்விதம் ஸோ இங்கே வந்து செகண்ட் டைப்பான பிரஷ் பிரஷ்னோத்தரமாலா ரூபேண உத்காத்தியகம் சரியா அது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு கேள்வி பதிலாக புரியிறதா இதெல்லாம் வந்து காவியம் மெஷசே அர்த்த கிருத்தே தான் இல்ல ம் அர்த்த கிருத்தே என்ன வேணால் பண்ணலாம் ம் மேலே ம் நட்டி ம் ஆரிய பரிவர்த்தனை சர்வம் சங்கட்பு ஆ எல்லாம் வந்து உங்களுடைய உங்களுடைய ஒரு பரிவாரம் மூலமாக பரிஜனம் மூலமாக எல்லாமே கிடைக்கும் சரி இங்க வந்து உதாரஸ்ரீஹி இந்த நாட்டிய சம்பத்து இந்த நாட்டகம் அஹ் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அது உங்களா ஒன்ன மாதிரி ஸ்திரீகளால் அழகாக இருக்கு ஒன்ன மாதிரி ஸ்திரீகள் வந்து இது பிரதர்ஷிக்கும் போது நன்னா இருக்கு அதே மாதிரி இந்த பிரபந்த பிர பிரபந்த லக்ஷ்மி இந்த பிரபந்த லக்ஷ்மி இருக்கே அது வந்து எதால நன்னா இருக்குன்னா விதர்பணித ஸ்பிருஷா விதர்ப் விதர்பணித்தீ தத் ஸ்பிருஷா விதர்ப ரீத்தியா விதர்பா வைதர்பின்னு ஒரு ரீதி இருக்குல்ல அதனால இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்றார் து அடுத்தது அதாவது மூணாவது இருக்கு பாருங்க அசத்பூதம் மித ஸ்ரோ ஸ்தோத்ரம் பிரபஞ்சக ரெண்டு பேரையும் அந்த மியூச்சுவலி வந்து ஸ்தோத்திரம் பண்றது அவ வந்து இவளை இவரை பண்ணிண்டா இவ முனதுல வந்து அஹ் அந்த பேர் என்ன ஆரிய பரிஜயன பரிஜனையன சர்வம் சம்பத்தியதேங்கிறதுனால அந்த நட்டி இவரை இங்கே வந்து முன்ன மாதிரி ஸ்திரீகள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டகத்துக்கே அழகு அப்படின்னு இவர் வந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அதனால மிதக ஸ்தோத்திர ரூபா பிரபஞ்சகா மேல படி நட்டி உம் ஏதாத் அடிக்குற்ப அப்பூர்ணக சரஸ்வதி பிரசாத் ஹம் பாரு வித்யாகைரவ கௌமுதின்னு முதலியவர் ஆரம்பிச்சார் முதலியே அவர் ஏதாதிஷ பிரதாபரம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய குணத்தினுடைய ஒரு பெரிய ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பிரதாபருத்ர சரித்திர அவருடைய சரித்திரத்தை எழுதுகிற கவிக்கு சம்பூர்ணா சரஸ்வதி பிரசாதகா அவருக்கு வந்து சரஸ்வதியினுடைய கண்ட கட்டாட்சம் சம்பூர்ணமாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதாபத்தை உடைய பிரதாபருத்ரனுடைய சரித்திரத்தை வர்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா நடி மேலே ஆ ஏவமேவ நனு ஏஷா கவிபாரத்

சரியா இங்க வந்து ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றது சரஸ்வதியினுடைய பிரசாதம் வந்து சாக்ஷாத் வந்து சாக்ஷாத் ஒரு நிமிஷம் சாக்ஷாத் வந்து அவளுக்கு இருக்கு அந்த இவருக்கு வித்யாநாதருக்கு இருக்கணும் அப்படிதான் நனு ஏஷா கவி பாரதியோகோ வாக்கேலிஹி வாக்கேலிஹியே எனது அந்யோன்ய சம்லாப ரூபா வாக்கேலிஹி முன்னாடி படிச்சோம் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷனே இருக்கு யதாக்கிலா எப்படி அது அப்படின்னா மாதர் பாரதி அப்படின்னு அவர் என்ன மாதர் பாரதி வச்ச கிம் என்னப்பா அப்படின்னு பாரதி ஆன்சர் பண்றா தவ கிருபாம் யாச்சே உன்னுடைய கிருப்பையை நான் யாச்சிக்கிறேன் அத்திய கிம் பிரஸ்துதம் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பாரதி சொல்கிறா அதுக்கு வந்து இவர் சொல்கிறார் நம்ம கவி சொல்கிறார் ஜிஹ்வா காகதீ ருத்ரன் நிருப்பதேகே ஸ்தோத்ராய சன்னஹியதி என்னுடைய நாக்கானது இந்த காகதீய ருத்ர நிருபத்தின அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்துன்னு இருக்கு உன்னே பாரதி சொல்கிறா ஞாதம் எனக்கு தெரியும் தே விஹரந்து வாக் லஹரையஹா சந்தியா நட தூர்ஜடி தொங்கத் மௌலி தரங்கிணி பிரியம் பாவுகாகா இந்த வந்து இது வந்து இந்த லஹரையகாக்கு அப்ஜெக்டிவ்வு தே வாக் லஹரையகா விஹரந்து உன்னுடைய வாக்கில் அந்த உன்னுடைய அந்த இதில் வந்து இந்த லஹரி அந்த வாக் லஹரிங்கிறது ஒன்றில் வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட அது எப்படிப்பட்ட லகரி அப்படின்னா சந்தியா சிவன் வந்து சந்தியா காலத்தில் நாட்டியம் மன்றத்துக்கு பிரித்திச்சுருக்கிற அந்த தூர்ஜட்டி தூர்ஜட்டிங்கிறது சிவன் அவருடைய தொங்கன் தொங்கத்து மௌலி அப்படின்னா அவருடைய தலையில ஆடின்ருக்கா குதிச்சுட்டு இருக்கா யாரு அப்படின்னா மௌலிங்கிறது தலை தொங்கத்துங்கிறது குதிக்கிறது தரங்கிணி தரங்கத்தோட இருக்கா யாரு கங்கை கலகலாரம்பியம்பாவுக்காக அவ வந்து அந்த மாதிரி தரங்கிணி தரங்கிணிங்கிறது கங்கா அந்த கலகலத்தோடு ஒரு அதோட ரொம்ப பிரியமாக இருக்கின்ற அந்த அந்த கங்கையினுடைய ஆட்டத்தினால ஒரு ஒரு லஹரினா வேவ்ஸ் இல்லையா அது அந்த மாதிரி எழுமின்று இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாக் லஹரியானது தேவிகரன் தூ அப்படின்னு சொல்றா பாரதி ஸோ இஸ் இட் இஸ் உக்தி பிரத்யுக்தி ரூப வாக்கேவி கேள்வி பதில் மாதிரி கேள்வி பதில்னு இல்லை சொல்றது அதுக்கு பதில் சொல்றது அப்படி இருக்கிறதுனால இது வந்து வாக்கேலி சரியா இருக்காங் அப்பியசிய நிவர்த்தனம் உக்தி பிரத்யுக்திஹி வாக்கேலிஹி சரியா ஏவா ஏஷா அன்யோன்ய சம்லாப ரூபா வாக்கேலிஹி அப்படின்னு லக்ஷணத்துக்கு இதுக்கு சொல்லிடுறார்

ஆர் இங்க வந்து சாசூயம்ங்கிறது ஒரு பொறாமையோடன்னு போட்டிருக்காரு ஆஹா கிம் உச்சத்தே நீ என்ன சொல்ற நிரவத்தியானனும் மத்து மண் மன் நாடக வித்யா சாமகிரி என்னுடைய நாடக வித்யா விஷயமான அந்த அந்த ஞானம்ங்கிறது எனக்கு நிரவத்தியா ஃப்ளாலஸ் என்னோடது உன்னோடைய கீதத்துக்கு வேணா கொஞ்சம் யோகியதா அது என்ன வி நீட் டு செக் யுவர் லெவல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் புரியுறதா ம் ஆ

அவ பாடும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு மகார்ணவம் பொங்கி எழுமா அதுலேருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா ஒரு போட்ட புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா அவோ பதிலுக்கு இவர் வந்து அவரை அவரை வந்து கேலி பண்ணாரோனோ இவர் இந்த சூத்திரதாரர் என்னுடைய என்னுடைய ஸ்கில்ல வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு வந்து அதில் வந்து ஐம் ஃப்ளாலெஸ்ஸு பட் உன்னுடைய பாட்டு எப்படியோமா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிச்சாரோனோ அதுக்கு வந்து இவ பதிலுக்கு இந்த மாதிரி சொல்கிறான் ஏத்தது அந்யோன்ய வாக்கிய ஆதிக்கியாத்து அதிபலம் ஒத்த ஸ்பர்த ஸ்பர்தையா அந்யோன்ய வாக்கிய ஆதிக்கியம் அதிபலம் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பர்தா நீயா நானான்னு அந்த வாக்கியங்களில் ஒருத்தருக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்கிறது ஒரு அதிபலம் சரியா மேலே சூத்திரதாரா ம் ஸ்ரீரம் வைகிட்டாவ அஸ்மி நனு இயம் உபகிரமியதே துருவா நான் வந்து எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் இப்போ வந்து இந்த த்ருவம் நனு இயம் உபகிரமியதே துருவா இப்போ வந்து இந்த பாட்டுனால திருப்பி அந்த துருவாங்கிறது சங்கீதம் அதனால உபக்ரம் ஆரம்பிக்கப்படுகிறது சரியா திரு கண்டம் வச்சனம் அதாவது கண்டம்ங்கிறது ஆக்சுவலி வந்து முத்ரா ராட்சசத்துல நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கா தேர் டிஸ்கசிங் அபவுட் சம்திங் சடன்லி இவர் வந்து கோயிங் பேக் டு த காண்டெக்ஸ்ட் அதாவது இங்கே வந்து என்னது நாடக பிரதர்ஷனம்ங்கிறது தான் விஷயம் இல்லையா அதுக்கு நடுவில் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கேலி சம்மாதம் ஒன்று நடந்தது நீயா நானாங்கிற வசதி அதுலேருந்து திருப்பியும் வந்து இஸ் பிரிங்கிங் த வஸ்து இன் டு விஷயம் விஷயத்துக்கு திரும்பி பேக் டு திளாட்டு வந்துட்டார் அதை வந்து நடக்கிறத துருவகான பத்திக்னா வச்சனம் துருவகானங்கிறது பண்ண போகிறோம் அப்படிங்கிற சம்பிரமோதித்தம் இது கண்டம் டகால்னு அதை சொல்லிட்டார் சரி சரி போரும் போரும் பேசினது இதுக்கப்புறம் வந்து நம்ம நாடகத்துக்கு போகலாம் அப்படிலாம் இல்லை டகால்னு சிரம் அவகிதா ஏவாஸ்மி நானும் இயன் உபக்ரமியதே த்ருவா அப்படின்னு சடார்னு அந்த கண்டம் வந்து இது வந்து பிரதாபருத்துல இருக்கு இப்போ பிரதாபருங்கிறேன் முத்ரராட்சசத்துல இருக்கு நம்ம ஒன்றாவது அங்கத்தில் இந்த கண்டம் வருது என்ன நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்ல போகிறேன் அதை மேலபடி கிளியராக இருக்கணும் இது கண்டகாங்கிறது இங்கே லக்ஷணம் என்ன கொடுத்துருக்கார் சகசா உதித்தம் பிரஸ்துத விரோதி கண்டம் அப்போ அப்போ பிரஸ்துதமாக என்ன பேசிட்டு இருக்காளோ அதுக்கு விரோதியா அதுக்கு அதுலேருந்து டகானில் வெள்ள வர்றது ஒன்று இன்னொன்று வந்து பிரஸ்துத்தமான அந்த நாட்டகத்துக்கு விரோதியா இருக்கின்ற வேற ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்கு நடுவில் திருப்பி அந்த நாடக சம்பந்தமான விஷயத்தை இழுத்துண்டு வருது கண்டம் சரியா

ஆ நான் பாதி பேசின்னு இருக்கும்போதே நீ வந்து என்ன என்னை பார்த்து வந்து கிம் கதம் ஆர்யா துருவாம் காயத்தின் நடுவில் நீ இன்டர்ட் பண்ணுறியே நான் ஒன்றும் முடிக்கலையே நனு இயம் உபக்ரமியதே த்ருவா அப்படின்னு தான் நான் பேசியிருக்கேன் சரியா ஐ கதம் அர்த்த உக்தேவ துருவான்னு நான் பாதி சொல்லுன்னு இருக்கும்போதே துவரா நாட்டிய வித்யா இது சேஷம்னா ஜிகிரதி நீ வந்து நான் வந்து நாட்டிய வித்யான்னு த்ருவா நாட்டிய வித்யான்னு உன்னுடைய ஒரு அவசரத்தினால மீதி இருக்கிற பதத்தை நான் விட்டுட்டேன் சரியா நான் என்ன சொல்ல வர வந்தேன் அப்படின்னா த்ருவா நாட்டிய வித்யா அதை வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான் த்ருவான்னு சொல்லும் நீ பரபரப்போட நீ வந்து கதம் ஆர்யா துருவாம் காயத்தின்னு இன்டரப் பண்ணிட்ட இதுதான் சேஷகா அப்படின்னு சொல்கிறார் ஏதது உக்தசிய அன்யதா யோஜன ரூபம் அவசியந்திதம் அதாவது இவர் வந்து தான் ஒன்றும் துருவா பாட போகிறேங்கிறத சொல்ல வரல ஆனால் இந்த நட்டி வந்து கதம் ஆர்யக துருவா காய துருவாம் காயதி அப்படின்னு தா வந்து தானே ஒன்று யோசிச்சுக்கிறான் தானே ஒரு அர்த்தத்தை வந்து யோஜனை பண்ணிக்கிறா அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அவசியந்திதம் சரியாமா அஹ ஹம் அவசியந்ததம் அந்த கந்தம் க்கு அப்புறம் இருக்கு பாரு ரசவசாத்து உக்த அன்யதா வியாக்கியானம் அவசியந்ததம்னு போட்டுருக்கார் இங்க வந்து ஒரு 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 சம்ப்ரமத்தனால வேற ஒரு அவர் சொன்னத வேற விதமா புரிஞ்சிக்கறா புரியுதா அ மேல ஆரியே மூனம் ধ्रुவாகானோத்சகம் தவ चेतஸ்ததாரப்யதா உங்களுக்கு உனக்கு வந்து உனக்கு வந்து உன்னுடைய சித்தமானது உன்னுடைய மனசானது நிச்சிதம் இந்த துருவா வந்து பாடணுங்கிறதுல ஒரு உற்சுக ரூபமா இருக்கு அதனால வந்து நீ ஆரம்பி பாடுறதுக்கு அப்படின்னு சொல்றார் உம் அவ பாடுறா ம்

இங்க வந்து லக்ஷ்மிஹி சரசி செய்யம் தவலித புவனாந்தரா விராஜந்தி இந்த 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 காக்கதீய ராஜா வந்து சரசிங்கிறது ஜலங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது புவனம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது புவனம்ங்கிறது ராஜாவுக்கு வரும் ராஜா கிட்ட இந்த ராஜாவான் ராஜா கிட்ட இந்த லக்ஷ்மிஹி லக்ஷ்மியானவள் சரசி இந்த புவனமானது தவலித புவனாந்தரா விராஜந்தி அந்த லக்ஷ்மியால் நல்ல பிரகாசிக்கப்பட்டு இந்த புவனங்கள் நல்லா வெள்ளையா இருக்கு நல்ல பளிச்சுன்ட் இருக்கு அப்படின்னா சமருத்தியா ஆண்டுன் இருக்கான் விலசத் குவலய ஸ்ரீஹி ராஜ்ஞ பிரசாதனம் குருதே இந்த குவலய குவலயம் அப்படிங்கிறது இந்த இந்த குவலயம்ங்கிறது இங்க உருவி உலகம் அந்த குவலைய ஸ்ரீஹி விலசத்து ராத்யக பிரசாதனம் குருதே இந்த உலகமானது நன்னா பரிமளிச்சுன்னு இந்த ராஜாவினுடைய ஒரு ஆளுமையினால் அதே மாதிரி குவலைய புஷ்பங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து சந்திரன் வந்தாதான் மலரும் அந்த சரசி ஜலத்துல இந்த தவலித புவனாந்தரா விராஜந்தி இந்த உலகத்தையே வந்து வெள்ளையாக்கின்னு எல்லா இடத்தையும் நல்லா வெள்ளையாக்கின் இந்த குவலைய புஷ்பமானது குவலய ஸ்ரீஹி ஆனது பிரசாதனம் குருத்தே அப்படிங்கிற இடத்துல சந்திரனுக்கு பிரசாதனத்தை செய்யறது புரியுறதா சோ அங்க வந்து ராஜா வந்து எல்லாத்தையும் ராஜலக்ஷ்மியை வச்சின்று ஆண்டு இருக்கார் இந்த புவனத்தை இங்க வந்து இந்த குவலைய புஷ்பங்களினுடைய ஸ்ரீ ஆனது நல்ல சமுல்ல சதி அதனால யாருக்கு பெருமை அந்த குவலைய புஷ்பங்களை அந்த மாதிரி பூக்க வச்சதுனால யாருக்கு பெருமைனா ராத்யா அப்படிங்கிற இடத்துல ராஜாங்கிறது சந்திரன் அதுக்கு அவனுக்கு பெருமை அவனுடைய புகழ பரப்புறது இந்த குவலயங்கள் இங்கே வந்து குவலயங்கிற இடத்துல ராஜா பட்சத்துல புவனம் உலகம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் சரியா இந்த மாதிரியா அவ பாடுறா சரியா மேலப்படி ரச ம் ரச आवेशக ஒரு ரசத்தோடனுடைய आवेशத்தோட சொல்றார் என்ன சர்வாங்கே கரோமி சரியா காதுகளுக்கு அமிர்தத்தை வர்ஷிக்கின்ற அந்த துருவாங்கிற ஒரு கீதி கீதம் அது வந்து அதை வந்து சர்வாங்கே கரோமி அப்படின்னா நான் காட ஆலிங்கனம் பண்ணி அதை வந்து என் சர்வாங்கத்தில் நான் வச்சுக்கிறேன் வச்சுருக்கேன் வச்சுக்கிறேன் ஏன்னா காடாலிங்கன சம்மர்த பிரத்யர கலத் சுதாம் அதில் வந்து ஒவ்வொரு லெட்டரையும் நன்றாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு இது மாதிரி சுதா மாதிரி வர்ஷிக்கிற அதனால் அந்த துருவாங்கிற ஒரு ஒரு கீதியை வந்து நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இங்கே அதை சர்வாங்குமே கர்த்தா சர்வாங்குமே கர்த்தாகுன்னு கீழே போட்டிருக்கார் சர்வாங்குமே கர்த்தாகுனா அக்ஷரங்களை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியாது அந்த அக்ஷரங்களினுடைய அந்த அர்த்தம் ஆர் அந்த கீதம் அதை வந்து என்னுடைய சரீரம் பூலமாக பூர்ணமாக நான் எடுத்துக்கிறேன்னா நான் ஃபுல்லாக அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் புரியுதா நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறேன்னு அர்த்தம் புரியுறதா அந்த மாதிரி நான் அந்த சங்கீதம் துருவாங்கிற ஒரு சங்கீதத்தில் பயங்கரமாக லயிச்சு நான் என்னையே ஈடுபட்டு பட் பண் பண்ணிக்கிறதுனால எனக்குள்ள அந்த ரசிப்பு தன்மை ரசிப்பு தன்மைங்கிறது தான் உங்களுக்கு அந்த வாசனா பாவம்ங்கிறது அது மேலோங்கி எனக்கு வந்து ஒரு 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 ஆனந்தாப அனுபவ ஸ்தித்தில நான் போறேன் அதனால அந்த டைம்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காடம் ஆலிங்கனம் சர்வாங்கம் இதெல்லாம் வந்து பிரியைக்கு பண்றது ஒரு 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 சங்கீதத்தை ஆலிங்கனம்ங்கிறது பண்ண முடியாது இங்கே வந்து ரசவசாத்து அசங்கதார்த்த விவகார ரூபக அசத் பிரலாபக தன் தான் வந்து அப்படியே அந்த சங்கீதத்தில் இன்வால்வ் ஆனதுனால அப்படியே வந்து அந்த சங்கீதத்தை நான் கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு அக்ஷரமும் அவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறத அவர் சொல்கிறார் அதை ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு அசங்கதார்த்தம் தான் எப்படி வந்து சங்கீதத்தை கட்டி தழுவ முடியும் ஆனால் அவர்கிட்ட அந்த அனுபவம் அந்த என்ஜாய்மெண்ட்டு

வந்து இவ வந்து ச உபஹாசம் வேடிக்கையாக வந்து சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா சுகுமாரா கலு ஏஷ ஆர்யசிய நிர்தய ஆலிங்கனக் கஷேபணம் ந சகதே இந்த ஓகே இந்த இந்த சுகுமாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கோமலமா இருக்கின்ற இவைகள் உங்களுடைய அந்த நிர்தயமான ஒரு ஆலிங்கனம்னா ரொம்ப இருக்கி ஆலிங்கனம் பண்றதுக்கு பண்ணுறத இது தாங்காதுன்னு ஒரு விளையாட்டுக்கு சொல்றா ஒரு ஹாஸ்யம் மாதிரி இது புரியுறதா அதாவது அவர் வந்து எங்க 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 அக்ஷரத்தை வந்து எங்க ஆலிங்கனம் பண்ண முடியும் முடியாது இல்லையா அதுக்கு வந்து இவ வந்து கிண்டலா வந்து சொல்றா உங்களுடைய அந்த 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 ஆலிங்கனமே அதுவே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அத வந்து இந்த சுகுமாராக அக்ஷரங்கள் தாங்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான் புரியுறதா ஏஷ ஹாஸ்யலோபகரக வியாஹாரக இது வந்து ஹாஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து என்னன்னா அந்யார்த்தம் ஹாஸ்ய லோபகரம் வச்சனம் வியாஹாரக வியாஹாரம்ங்கிற ஒரு அங்கம் மேல

அதில் வந்து நான் முழுகி முழுகினதுனால இந்த மாதிரி பரவஷம் ஆயிட்டேன் மாத்தியந்தினா பரவசம் அவை இந்த மாதிரி வந்து ரசத்தில் மூழ்கி அவ என்ன பண்ணுறாங்கிறத தெரியாமல் ஒரு ஆனந்தத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாப்பர் அவதான் தேவ பாவுக்காக லோகே பவந்தி ஹிரதயாலவ ஹதயாளவானால் தான் சகிருதயா இந்த மாதிரி ஏஷாம் காவியானுசீலனை அபியாசவசாத்து விஷதீபூதே மனோமுகுரே வர்ணனியந்தம் வர்ணனிய தமயி பவன யோகியதா ஹிருதய சம்வாத பாஜா சஹ்தயாக இது இந்த மாதிரி தான் பார்க்கறதுலையோ தான் கேட்கறதுலையோ கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி தன்னுடைய வசத்துலேருந்து பரவசம் வசத்தை இழந்து கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆறவாதான் அவா தான் பாவுகாஹா லோகே ஹதயாலவாக பவந்தி தான் சஹ்ருதயான்னு சொல்கிறா புரியுறதா என்ன காமாட்சி ஏதாவது தோஷத்திய குணத்துவ ஆரோப்பாது மிருதவம் அந்த அங்கத்துக்கு இது தான் பண்ண தோஷத்துக்கு அதுக்கு ஒரு குணம் கொடுக்குறாரு இது வந்து நான் ஆளிங்கனம் இல்லைங்கணுன்னு சொன்னதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு 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 குணத்துவம் கொடுக்கணுமோனோ அது அது அதுதான் மிருதவம்ங்கிறது சரியா ம் ம் ஆரியா அனந்தர கரணியம் ரூபாய் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது சொல்லுங்க ம்

உலகத்துக்கு அனுகிரகத்தை செய்கின்ற அந்த ருத்ரராஜாவினுடைய மகிமா பரிமளிக்கிறது பாதி என்ன அப்படின்னா சர்வாங்க விலசத் சர்வ மங்களா எந்த ருத்ரராஜாவினுடைய ஆக்ருதி அதன் வந்து அவனுடைய ஆகாரம் அது வந்து சர்வமங்கள எல்லா மங்களத்தினாலையும் அலங்காரம் செய்யப்பட்ட பலவிதமான ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டவைகளாக வையா இருக்கின்ற ஆக்ருத்தேகே ருத்ரஸ விஸ்வானுகாரினா காரிணக மகிமா பாதி ஒன்று இன்னொன்று வந்து பரமசிவனுக்கும் போர்து அவருடைய அங்கத்தில் சர்வமங்களாரூபிணியான அம்பாள் இருக்கா அர்த்தநாரியா அப்படி அர்த்தாரியா தன்னுடைய பத்னியை வந்து அர்த்த பாகம் கொடுத்த அந்த மாதிரி ஒரு ஆக்கிருத்தியோட இருக்கின்ற அந்த ருத்ரஸிய அந்த மகாதேவன் பரமசிவனுடைய அவர் எப்படி அப்படின்னா விஸ்வ அனுகிரகாரினக மகிமா பாதி அவருடைய மகிமா பரிமணிக்கிறது அப்படின்னு உபஸ்லோக்கியதே மேலே சத்தியம் சத்தியம்

அதானே இருக்காங்க ம் எப்படி போட்டிருக்க ஒரு நிமிஷம் என்னுடைய இது அது பேர் என்ன சந்தோஷத்தோட சொல்கிறார் சஹர்ஷம் எப்படி என்னுடைய கதனம் நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கு அனுகூலமாக இந்த குஷிலவைகி குஷலைகி குஷீலவைகி இந்த ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற இவா ரெண்டு பேர் அந்த வைத்தாலிகா ரெண்டு பேர் வரப்போறா அவளாலேயும் இந்த காக்கத்தீஸ்வர குண வர்ணனையா உத்தியத்த யோகம் அவள் எப்படின்னா அவளும் வந்து காக்கதீஸ்வரனுடைய குணங்களை வர்ணிப்பதற்காக பிரயத்தனம் செய்த அந்த வைத்தாலயக்கோ வச்சனம் இவ உபக்ஷிப்பதே அந்த வைத்தாலிகரனுடைய கதனம் மாதிரி இங்கே இருக்குது இது அப்படிங்கிறார் இது வந்து அயம் கதோத்காத்த இதமேவ குணவர்ணனாத்து பிரவர்த்தகம் ச இப்போ வந்து இது இப்போ நம்ம அந்த இதை முடிச்சுட்டோம் அந்த வீதியில் இருக்கிறத முடிச்சுட்டோம் இப்போ வந்து அந்த அதாவது இருபத்தேழாவது காரிக்க இருபத்தெட்டாவது காரிக்க பிரஸ்தாவனாவா தத்த சாத்து கதோத்காத்த பிரவர்த்தகம் பிரயோக அதிசயச்ச இது த்ரீனி அங்கானி ஆமுகசியது ஆமுகம் இஸ் ஈக்குவல் டு பிரஸ்தாவனா ஆமுகமும் பிரஸ்தாவனாவும் ஒன்று தான் இது வந்து கதோத்காத்தம்ங்கிறது ஃபஸ்ட் டைப்பு ஐயம் கதோத்காத்த கதோத்காத்தே என்னது ஒரு கேரக்டர் வந்து என்டர்ஸ் த ஸ்டேஜ் பை சேயிங் த வேர்ட்ஸ் ஆஃப் சூத்திரதாரா இந்த சூத்திரதாரன் சொன்ன இதை வச்சுண்டே பின்னாடி சொல்கிறான் இல்லையா சர்வாங்க விலசத் சர்வமங்களால் அங்கிருத்தி கிருதா கிருதி இயம் ருத்ரா இது அது வந்து கதோத்காத்தம் இதமேவ குண வர்ணனாத்து பிரவர்த்தகம் ச அந்த அந்த கேரக்டர்னுடைய பாத்திர ஸ்வத பிரவேஷக அது வந்து பிரவர்த்தகம் உங்களுக்கு சரியா ம் ஓகேவா சரியா இது இது ரெண்டும் இங்கே இந்த கதோத்காதம் பிரவர்த்தகம் அந்த பிரஸ்தாவனாவோட மூணு வெரைட்டியில் ரெண்டு இங்கே சொல்லியிருக்கார் புறஹ அவலோக்கிய கதம் ஏதோ வைத்தாலிகோ இது ஏவ அப் அபிவர்த்தத்தை ஸோ வந்து இந்த க வைத்தாலிக்கர் வந்து இங்கே தான் ரெண்டு பேரும் இங்கே தான் வந்துன்னு அப்படின்னு சொல்கிறார் ஏஷோ அயம் இது உபக்ஷேபாத்து பிரயோகாதிசயா பிரஸ்தாவனா அங்கம் மூணாவது டைப் இருக்குல்ல பிரஸ்தாவனாவில் பிரயோகாதிசய ஏஷக அயம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து பிர பிரயோகாதிசயம் பிரயோகாதிசயம் லட்சயதி ஏசஹி ஓகே இங்கே வந்து ஏசஹா ஐயங்கிறது என்னது கத ஏத வைத்தாலிகவுன்னு சொல்கிறா இல்லையா அதனால் இது வந்து பிரயோகாதிசயம் பிரஸ்தாவனாங்கம் ததேஹி ஆவௌ ஆவாம் ஆவாம் அப்படி அனந்தர கரணீயாய சஜீபவாவது நிஷ்கிராந்தோ நம்மளும் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அக்கார்டிங்லி நம்ம அதுக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னுட்டு இத்தி நிஷ்கிராந்தோ அந்த சூத்திரதாரனும் நட்டியும் போயிடுறா இது சமக்ராங்காக பிரஸ்தாவனா ஸோ பிரஸ்தாவனால சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் இங்கே சொல்லியாச்சு சரியா அத ஆமுகம் ஆமுகம் நிரூபியதே சூத்திரதாரா நட்டிம் ப்ரூதே மாரிஷம் வா விதூஷகம் இந்த இடத்துல வந்து சூத்திரதாரன் அவன் நட்டீர்கிட்ட பேசியிருக்கார் சர்வகாரிய பிரஸ்துத ஆக்ஷேபி சித்ரோக்தியா எது தத் ஆமுகம் அதுதான் ஆமுகம் அந்த ஆமுகத்தில் இப்போ பிரஸ்தாவனா பிரஸ்தாவனா இஸ் ஈக்குவல் டு ஆமுகம் அதில் கதோத்காத்தம் பிரவர்த்தகம் பிரயோகாதிசயம் அந்த மூணு அங்கங்களும் தான் பார்த்தோம் அதுக்கு உண்டான லக்ஷணங்கள்லாம் ஸ்வ இதிவிருத்த சமம் வாக்கியம் அர்த்தம் வா எத்த சூத்னா கிரகித் பிரவிஷேத்து பாத்திரம் கதோத் அதான் அது வந்து அது வந்து பிரவர்த்தகத்துக்கும் அப்புறம் பிரயோகாதிஷயம் அது ரெண்டும் ஆச்சு அதுக்கப்புறம் வீத்தினுடைய அங்கங்கள் தான் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் உத்காத்திய அவகலிதே பிரபஞ்ச திரிகதே சலம் வாக்கேலி அதிபலே கண்டம் அவசியந்தித நாளிகே அசத் பிரலாபக வியாஹார மிருத மிருதவக இந்த மாதிரி பதிமூணு அங்கம் ஆஃப் பிரஸ்தாவனா அப்புறம் அதுல கதோத்காத்தம் பிரவர்த்தகம் பிரயோகாதிசயம் இது எல்லாம் சொல்லி பிரஸ்தாவினாவோடைய அங்கங்களை சொல்லி முடிச்சாச்சு சரியா இதுக்கப்புறம் ததப்பிரவிஷதி காம்பில்லிய கலூத்த கௌ வைத்தாலி கௌ அவள் ரெண்டு பேரோட பேர் அவள் வந்து பிரதமக சஹர்ஷம் சந்தோஷத்தோடு சொல்கிறான் இதில் வந்து நம்ம வந்து பீஜத்தை பார்க்க போகிறோம் பீஜம் பீஜநியாச நியாசாத்து உபக்ஷேபக அங்கம் ஃபஸ்ட்டு அந்த முகசந்தியோடது இல்லையா உபக்ஷேபங்கிறது ம் காமாட்சி அதான் அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்